Hi, hello friends. எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, டான்ஸ் யூ அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராமல் அன்றைக்கி நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் நினச்சி பார்த்துட்ருந்தா. டான்ஸி ஸ்கேட்டிங்கை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அன்றைக்கி நைட்டு அவளுக்கு தூக்கம் வரல. அதனால் அவள் தன்னோட ஸ்கேட் ஷூஸை தூக்கிக்கிட்டு அன்றைக்கி அதே நைட்டு கிளம்பி அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டுக்கு போனான். அங்கே போனதும் அந்த ஐஸ் கிரவுண்டுக்கு மிடலில் நின்றுக்கிட்டு அவள் தன்னை சுற்றி எல்லா ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கைத்தட்டல் சவுண்ட் எல்லாம் கேட்டு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஐஸ் கிரவுண்டில் தன்னுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணால் எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அந்த கிரவுண்ட்லேயே அவள் கீழே படுத்து அப்படியே தன்னோட கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாள். அப்போ தான் அங்கே உள்ள தன்னோட பேக் பேக்கை மறந்து வச்சுட்டதுக்காக ஸ்டீவன் ஜாங் நம்ம ட்ராமாவோட ஹீரோவான லியூபிங் அந்த இடத்துக்கு வரான். அங்கே ஐஸ் கிரவுண்டில் டான்ஸி படுத்துட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். ஆனால் அவகிட்ட ஒன்றும் பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஜோரான் அந்த இடத்துக்கு அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே லியூபிங் வந்ததும் அவன்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறா. அப்போது லியூபிங் கேட்குறான் ஜோரான் கிட்ட, டான்ஸி எதுக்கு இப்போலாம் ஸ்கேட்டிங் பண்ணதை விட்டுட்டா? அதுக்கு ஜோரான் சொல்கிறா, டான்ஸி நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுவாதான், ஆனால் எல்லா விஷயத்துலேயும் அவள் கம்மியான இன்ட்ரெஸ்டோடு தான் இருப்பாள். அவள் ஒரு 3 minute பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவள் ஸ்டெடியான மைண்டோட இருந்ததே இல்லை. லியூபிங், நீ எனக்கு ஸ்கேட்டிங் கற்று தருவியா? கற்று தரேன், ஆனால் இதில் முதல் லெசனே கீழே விழுறது தான். உனக்கு கீழே விழுறதுக்கு ரொம்ப ஆசையா? கீழே விழுந்து உன்னோட பல்லு கூட உடைய சான்ஸ் இருக்கு. உன்ன மாதிரி டெலிகேட்டான அழகான கியூட் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்கேட்டிங்லாம் ஒத்து வர்றதுப்பா. இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டாச்சு. பை பை ஜோரான். ஓகே பாய் லியூபிங். டஜிங் ஃபேட்டி, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தால் போதும். எனக்கு இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங், இந்த பொண்ணுங்க இதிலெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ எங்கள் கூட உன் பிரேக்ஃபாஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். நீ புண்டாவாயா மொத்தத்தையும் சாப்பிட்றாதரா? எனக்கும் கொஞ்சம் மிச்சவை. லியூபிங் அரிசி, உங்களுக்கு நானே நாளையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரேன். உங்கள் ஆணைப்படியே ஆகட்டும். தேங்க்யூ. வா, நம்ம ரெண்டு பேரும் இந்த ரோலர் பிளேடை வச்சுட்டு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்கேட்டிங் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ தன்னோட காலில் ரோலர் பிளேட்ஸை மாட்டிக்கிட்டு நல்லா செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஹுவான் ஹுவானை அசத்திடுறான். அதுக்கப்புறம் ஹுவான் ஹுவான் அவனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். வாவ், செங்கியோ உனக்குள்ளே இப்படி ஒரு சாம்பியனா? ஆனால் பாவம், பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இசைமையாக அசத்தினது எல்லாமே செங்கியோட கனவுல தான். ஹுவான் ஹுவான் அவனை கூப்பிட்டதுக்கப்புறமா தான் அது செங்கியோக்கு தெரிஞ்சது. தன்னோட காலில் ரோலர் பிளேட்ஸை மாட்டிக்கிட்டு நிற்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் செங்கியோ. ஆமாம் செங்கியோ, எனக்கு ஒன்று சொல், எப்படி உனக்கு டான்ஸி ஃப்ரெண்டானா? அதுவா, அது ரொம்ப பெரிய கதை. என் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என் கிளாஸில் ரெண்டு பேரும் என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வாய் பேச வராது, எனக்கு திக்குவாய். அப்போது டான்ஸி தான் வந்து என்னை அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றினா. அப்போலேருந்து மாஸ்டர் டேங்க் எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு டாக்டர், அவங்க தான் என்னோடய திக்குவாய் சரியாகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போலேருந்து நான் அவளுடைய ஃபாலோவராக அவள் கூடியே இருந்தேன். அவள் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். டான்ஸி எனக்கு ஃப்ரெண்டானது ஒரு பெரிய கதை தான். அவள் ஒரு வேட்டி எங்களோட மிலிட்ரி ட்ரைனிங்கில் நான் கேம்பில் இருக்கும்போதே என்னோடய ட்ரைனிங் நடக்கிறப்போ என்னோடய பெல்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்போது டான்ஸி பின்னாடி இருந்து அவளோட பெல்ட்டை எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் அவள் வாங்கினான். அவ்வளோ சிட்டப்ஸையும் அவள் எனக்காக பொறுத்துக்கிட்டா. அவள் எனக்காக பனிஷ்மெண்ட் வாங்கினா. அவள் என்னோடய உண்மையான ஃப்ரெண்ட். மாஸ்டர் டேங்க் ரியலி ரொம்பவே கிரேட் தான். ஆனால் தேங்க்யூ, எதுக்கு இந்த லியூபிங்க்கு மட்டும் அவளை பிடிக்கவே இல்லை? அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, இல்லைனா அவன் மூளை கோளாறாக இருக்கும் போல. நெக்ஸ்ட் சீனில் யுவானை டான்ஸி காலேஜோட கேன்டீனில் பார்க்குறான். அங்கே அவன் தண்ணியை எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு பிடிச்ச அந்த ஜூஸை அவன் எடுக்காமல் விட்டுட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை. அவன் பில் பே பண்ணும்போது கூட அவன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. அவனால் தன்னோட ஃபோனை வச்சுட்டு, தன்னோட ஓல்டு நோக்கியா ஃபோனை வச்சுட்டு பில் பே பண்ண முடியல. அதை பார்த்துட்டே இருந்துட்டு டான்ஸி, அச்சோ பாவம், இந்த அளவுக்கு இவன் ஏழையா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். யூஎன், வெயிட் பண்ணு, நான் உனக்காக பே பண்ணுறேன் அப்படின்னு
டான்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. டான்சி யுவான் கிட்ட எதுக்கு ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு யுவான் சொல்கிறான், இல்லை டான்சி, நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு தண்ணி மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு நடந்துட்டு வெளியில் வராங்க கேம்பஸ் வெளியில். அப்போது டான்சி யுவான் கிட்ட சொல்கிறா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, இனிமே என்னை மாஸ்டர் டாங்குன்னு கூப்பிடலாம், என்னோடய கேங்கில் நீயும் ஒரு மெம்பர் ஆகிடு. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கும் போதே சடனாக பின்னாடி இருந்த டான்சியோட தலையில் ஒரு பால் விழப்போது அதுக்கு முன்னாடியே யுவான் அதை தடுத்துடுறான். அப்போது கீழே அவனோட நோக்கியா ஃபோன் விழுந்து உடைஞ்சிடுது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத டான்சி அவனோட நோக்கியோ ஃபோனை பார்த்துட்டு டிஸ்பிளே உடஞ்சி போயிடுச்சே அப்படின்றான். அதுக்கு யுவன், பரவாயில்ல இப்போ கூட இது ஒர்க் பண்ணோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டான்சி அவனை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அப்போது ஒரு சாங் ப்ளே ஆகுது. அப்போது யுவன் ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறான். இப்படியே அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் அவளோட ரூமோட வெளியில் நிற்கிறான். அவன் அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டு தன்னோட ஓல்டு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறான். தன்னோட ஃபோனை கொடுத்ததுக்காக யுவான் டான்சியை தேங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் ஹியூன் உவன் தன்னுடைய காலில் ரூலர் பிளேட்ஸை மாட்டிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி கேட்கிட்டு. அப்போது ரெண்டு பேர் கொஞ்சம் இல்லை எங்கள் இதயத்தை காணோம் எங்கேயாவது நீ பார்த்தியா ஹியூன் உவனை வழிமறிச்சு அவகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போது செங்கியூவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறா ஹியூன் உவன். செங்கியூ என்னை காப்பாத்து. உடனே செங்கியூ காலில் மாட்டியிருக்கிற பிளேட்ஸை கூட ரோலர் பிளேட்ஸை கூட கவலைப்படாமல் சறுக்கிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போய் மோதி கீழே விழுந்துடுறான். அந்த ரெண்டு பேர் செங்கியூவை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க கூட ஸ்கேட்டிங் காம்படிஷன் விளையாட சொல்லி சேலஞ்ச் பண்ணுறேன். இதை கேட்டுகிட்டு இருந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சியர் பண்ணி செங்கியூவை ஒத்துக்க சொல்லி அவனை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் செங்கியூ எங்கே தோத்துட போகிறோம் அப்படின்ற பயத்தில் ஒத்துக்கலை. ஆனால் இதை கேட்டுகிட்டு இருந்த ஹியூன் உவன் அவள் டக்குன்னு அதுக்கு சம்மதிச்சிட்டா. நெக்ஸ்ட் சீனில் யுவன் டான்சி யூ தான் கிட்ட கொடுத்த அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறான். அதில் நியூ செட்டப்பெல்லாம் அவனுக்கு பார்த்துட்ருக்கும் போது அவளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபோனில் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து அவன் லைக் கொடுத்துட்ருந்தான். அதை பார்த்து அவன் மெதுவாக சிரிச்சிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் டான்சியு அவளோட ஃபோனில் யுவன் கொடுத்த ஃபோட்டோஸோட லைக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. அதே வேறு யாரும் இல்லை, செங்கியூ டான்சியூக்கு ஃபோன் பண்ணி அவளை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் செங்கியூ ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட காஃபி மக்கை வச்சு குடிச்சிட்டு இருந்தான். மூணு பேர் இல்லை. அதை பார்த்துட்டு டான்சியூ அவனை கிண்டல் பண்ணிவிட்டு, இது ரொம்ப வித்தியாசமான முறையில் பிடிச்சிட்ருக்கிற ஒரு காஃபி மக்கை இப்போ தான் உலகத்துலேயே நான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. செங்கியூ டான்சி கிட்ட, ப்ளீஸ் என்னை இதுக்கு மேலே வாராத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் டான்சியூ மாஸ்டர் டேங் அப்படின்னு சொல்கிறான். ரோலர் ஸ்கேட்டிங் காம்படிஷனுக்கு சேலஞ்ச் பண்ண அந்த விஷயம் காலேஜ் ஃபுல்லாக பரவிடுது. அதுக்கப்புறம் ஹியூன் உவன் இதை பற்றி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. மாஸ்டர் டேங், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நம்மளோட மானத்தை காலேஜ் மானத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவகிட்ட ஹெல்ப் கேட்குறா. பக்கத்தில் இருந்த இன்னொரு ரூம்மேட்டான லீ இங் அவன்கிட்ட வந்து அவள் அனலைஸ் பண்ணிவிட்டு, இவங்க இப்போ தான் புதுசாக இன்னர் ரோலர் ஸ்கேட்டிங் கேம்ப் அவங்களோட கிளப்பை அவங்களோட காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் அவங்க தன்னுடைய இதுக்கு ஸ்பான்சருக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் டான்சி கிட்ட, ஹே டான்சி, உன்னோட ஐஸ் காட் யுவன் ரெண்டு பேரையும் ஹெல்ப் கூப்பிட்டு உன்னோட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு டான்சி சொல்கிறா, இல்லை நான் தனியாகவே இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் அந்த இன்னர் ரோலர் ஸ்கேட்டிங் பேட்டில் நடக்கிறதுக்காக எல்லோரும் கிரவுண்டில் கூட்டமாக கூடியிருக்காங்க. அங்கே டான்சி யுவன் மற்றும் செங்கியூ மூணு பேரும் வராங்க. டான்சி அந்த இடத்துல யுவனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. அவன் ரோலர் ஸ்கேட்டிங் பிளேட் காம்படிஷனோட அந்த கேப்டன் கூட அங்கே வந்து நிற்கிறான். கேப்டன் யுவனை அங்கே கலந்துக்க சொல்லி சொல்கிறாரு. ஆனால் டான்சி முன் வந்து தான் அந்த பேட்டலில் தனியாக போட்டி போடுறேன், ஸ்பீடை பற்றி தான் இந்த போட்டி அப்படி இருக்கணும் அப்படின்னு அவ அந்த ஸ்கூலுக்கு அவரை ப்ரெசென்ட் பண்ணுறான். ஆனால் அந்த சேலஞ்சில் அந்த ரெண்டு பேரும் என்ன, நான் ஒரு பொண்ணு கூட போட்டி போடணுமா அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாங்க. ஆனால் டான்சியோ கான்ஃபிடென்ட்டாக, என் கூட போட்டி போட பயமா அப்படின்னு கேட்குறா. ஆனால் தோத்துட்டவங்க ஷர்ட்டை கலட்டிட்டு இந்த கிரவுண்டை சுற்றி ஓடணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு பெட் கட்டுறாங்க.
சடனாக கூட்டம் கலையுது. அந்த இடத்துக்கு நம்ம ட்ராமாவோட ஹீரோவான லியூபிங் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். லியூபிங் டான்ஸே கிட்ட, நான் இந்த காம்படிஷன் சேலஞ்ச் ஏற்றுக்கிறேன், நீ சும்மா இரு, நம்ம காலேஜோட மனத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டான்ஸி தன்னோட முடிவில் உறுதியாக இருக்கா. அதுக்கு யுவன் டான்ஸே கிட்ட, டான்ஸி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆப்போனண்ட் அவனுக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கான். ஆனால் டான்ஸிக்கும் அவனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் டான்ஸி தன்னோட காம்படிட்டிவ் அந்த நாட்களில் அவளோட ஓல்டு கோச் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இன்னும் வேகமாக தன்னோட முயற்சியை செஞ்சான். அதுக்கப்புறம் யுவன் அவளை சப்போர்ட் பண்ணான். எல்லாரும் சப்போர்ட் பண்ணவே டான்ஸி வேகமாக அந்த ஃபஸ்ட்டாக அந்த லைன் க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக ஜெயிச்சிடுறான். அவள் ஜெயிச்சதுனால கூட்டத்தில் எல்லோரும் பெட் கட்டின மாதிரி அந்த இன்னொரு ஆப்போனண்ட்டை தன்னோட ஷர்ட்டு கலட்ட சொல்லி எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டான்ஸி ரொம்ப தன்மையாக, நம்மளோட காலேஜ் மானத்தை வாங்க வேணாம், எங்கள் காலேஜில் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பொழைச்சி போங்க அப்படின்னு அவங்கள விட்டுடுறா. டான்ஸி வின் பண்ணது எல்லாத்தையும் கூட்டத்துலேருந்து டீசிலிங் அப்படின்ற ஒரு லேடி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கலைஞ்ச போது யுவன் தன்னோட கோச்சோட அந்த இடத்த விட்டு போயிடுறான். லியூபிங் டான்ஸிக்கிட்ட வந்து, என்ன பெரிய ஒலிம்பிக்கில் வின் பண்ணதா நினைப்பா, போதும் நீ கொஞ்சம் அடங்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எதுக்கு நீ ஸ்கேட்டிங் பண்ணுறதை விட்டுட்டு அப்படின்னு லியூபிங் மெதுவாக டான்ஸிக்கிட்ட கேட்குறா. அதுக்கு டான்ஸி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவங்களோட ரூம்குள்ளே மூணு பேரும், ஹுவான் ஹுவான், டான்ஸி, அப்புறமா லீயிங், மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரும் டான்ஸி கூட டான்ஸி சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க. டான்ஸி சொல்கிறா, ஸ்பீடு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் அதில் ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்கிறா. கிரவுண்ட் ஸ்கேட்டிங்க்கும் ரோலர் ஸ்கேட்டிங் அப்புறம் ஷார்ட் ட்ராக் ஸ்கேட்டிங் இந்த எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி சொல்லிகிட்ருக்கும் போதே ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸி, ஒரு சாம்பியன் பேசிகிட்ருக்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவளோட ஸ்பீச்சை லிசன் பண்ணுறாங்க. டான்ஸி சொல்கிறா, ஓகே இப்போ நீங்கள் இந்த சாம்பியனை புகழ ஆரம்பிக்கலாம், ஆரம்பிங்க அப்படின்னு டான்ஸி சொல்கிறா. ஹியூன் ஹுவன் டான்ஸை கிட்ட வந்து, மாஸ்டர் டேங், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் இந்த சகலக்கலா வள்ளியாச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்படியே பேசிட்டு முடியுது. நெக்ஸ்ட் சீனில் அவங்களோட சின்ன வயசு ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் லியூபிங் சின்ன வயசில் அவனோட பென்சில் ஹூக்கை ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். டான்ஸி அவன்கிட்ட வேணுனே தன்னோட ஹூக்கை உடச்சு அவன்கிட்ட பென்சில் ஷாப்பில் வாங்குறான். அவனோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லேருந்து எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இது லியூபிங்க்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் அவளை முறைச்சி பார்க்குறான். லியூபிங் அவனோட அம்மாவை அவனை ஸ்கூலில் மீட் பண்ணுறான். அவனோட அம்மா கிட்ட லியூபிங் சொல்கிறான், இந்த டான்ஸியை என் ரொம்ப இம்சை பிடிச்சவ, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறா, எனக்கு அவள் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா அவனோட அம்மா கிட்ட சொல்கிறான். அவனோட அம்மா அதுக்கு லியூபிங் கிட்ட, இல்லை கண்ணா, அவளை அந்த மாதிரிலாம் சொல்லாத, யாரையுமே நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு தான், ஆனால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கா. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படின்னா என்னம்மா? சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. என்ன ஸ்வீட் ஹார்ட்ஸா? இது ரொம்ப கிட்ட வார்த்தையாக இருக்குது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே பார்த்துட்டீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு உங்களுக்கு கொரியன், சைனீஸ், ஏஷியன் ட்ராமாஸ் பற்றி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.